الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده شريك لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به بالأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار السلام عليكم ورحمه الله وبركاته இன்றைய நமது தலைப்பாக குனூத்து நாசிலாவை பற்றிய ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம் குனூத்து நாசிலா என்று சொல்லும்போது நாசிலா என்பது ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையை நெருக்கடியை முஸ்லீம் உம்மத் சந்திக்கின்றபோது அதற்காக ஓதக்கூடிய குனூத் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களிலே முதலாவதாக நாம் ஒரு ஹதீஸை பார்க்கலாம் புகாரியில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸ் அபு ஹுரே ரல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களுடைய அந்த தொழுகை முறையை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுவித்தார்களோ அந்த தொழுகை முறையை நான் உங்களுக்கு தொழுவிக்கிறேன் என்று சொல்கிறாங்க அபுஹுரையர் ஆரோத்யதன் அவர்கள் அப்படி அவங்க சொல்லிவிட்டு லுஹர் அதே மாதிரி இஷா அதே போன்று சுபகோடைய தொழுகை இந்த மூன்று தொழுகைன்னு அந்த ரிவாயத்தில் வருகிறது இந்த மூன்று தொழுகைகளில் வந்து இறுதி ரத்தில் ருக்குவிலிருந்து எழுந்ததும் சமீஹல்லாஹிமன் ஹமிதா என்பதை சொன்ன பிறகு அவர்கள் இந்த குணுவத்தை என்ன செய்தார்கள் அவர்கள் ஓதினார்கள் அதாவது இந்த குணூத்து நாசிலா இந்த சோதனை கால பிரார்த்தனை அதெல்லாம் ஓதினாங்க அதில் வந்து இறை நம்பிக்கைக்குரிய மூமின்களுக்கு ஆதரவாகவும் அதேபோன்று அநியாயங்கள் புரிந்த இறை மறுப்பாளர்களை சபித்தும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் எனவே இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எதை சொல்லுதெண்டா நம்பியுடைய மௌத்துக்கு பிறகும் அல்லாவுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகும் இந்த குணூத்து நாசிலா என்ற நடைமுறை நபி தோழர்களிடம் என்ன செய்தது இருந்தது ஏன்னா சிலர் வந்து இது ஒரு ஒரு மாற்றப்பட்ட சட்டம் போன்று பேசுவார்கள் இது வந்து இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்லுவார்கள் எனவே இந்த சட்டம் ஒரு மாற்றப்பட்ட ஒரு சட்டம் சட்டம் அல்ல இப்போ நபியுடைய மௌத்துக்கு பிறகு அபுகுரையலாரதியும் அவர்கள் ரசூலுதான் எப்படி தொழுகை நடத்தினாங்களோ அவ்வாறு நான் தொழுகை நடத்துகிறேன் என்று சொல்லி அப்படி சொல்லி இதை அவங்க செய்து காட்டுறாங்கண்டா நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து என்ன ஒரு பிதிரத்தான நடைமுறையோ அல்லது ஒரு மாற்றப்பட்ட சட்டமோ அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போன்று இதில் நாம் பார்க்கக்கூடிய ரிவாயத்துக்கல்ல அனஸ்ரதீல்தாவுடைய ஒரு ரிவாயத்து வருகிறது புகாரியில் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது செய்தியாக வருகிறது புகாரில் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நாற்பது நேரத்தில் பார்த்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இது எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது செய்தியாக வருகிறது அந்த செய்தியில் நபி சல்லுல்லா அலைசலாம் அவர்கள் மஹரிப்பு தொழுகையிலும் ஃபஜீர் தொழுகையிலும் அந்த குனூத்தை ஓதுபவர்களாக இருந்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ பல நபித்தோழர்கள் வழியாக இந்த ரிவாயத்துக்கள் வருகின்றன அதேபோன்று மற்றொரு ஹதீஸை நாம் பார்க்கலாம் இது புகாரில் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது என்றில் வரக்கூடிய செய்தி இன்னும் பல கிரந்தங்களில் வருகிறது நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சுமார் ஒரு மாத காலம் சுமார் ஒரு மாத காலம் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த குனூத்து யோஜினா இதில் வருது ஃபி சலாத்தில் அத்தமா என்ன வார்த்தை வருதுனால் அத்தமா அத்தமான்னு சொல்லி சொல்லக்கூடிய தொழுகை எது இந்த சொல்லப்படும் சொல்லுபடும் அத்தமான்ற பேர் எந்த தொழுகைக்கு சொல்லப்பட்ட பேர் ஐவேலை இல்லை இஷா தொழுகைக்கு இஷாவுடைய தொழுகைக்கு ஒரு பேர் இருக்குது என்ன பேர் சலா அத்தமா அத்தம்மா அப்பிடவே அதாவது ரிசூலுதாகிசன் அவர்கள் இவ்வாறு அந்த தொழுகையில் குணூத்தி உதவர்களாக இருந்தார்கள் அதில் சில நபித்தோழர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சில நபித்தோழர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு வலி புன் வலீத் அதே போன்று சலாமத்தி புன் ஹிஷாம் போன்ற நபித்தோழர்கள் ஐயா சிபுன் நபி ரபியாம் வருகிறது சில வாழ்த்துக்கள் அப்போ எனவே அந்த நபித்தோழர்கள் மக்காவில் இருக்கிறாங்க மதீனாவுக்கு இஜரஸ் செய்து வர முடியாத ஒரு நிலையில் காஃபிர்களுடைய அந்த பிடியிலே கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்கள் அவர்களை அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாவுடைய தூதர் அல்லதா சொன்னால் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு துவா செய்திருக்கிறார்கள் அப்போ எனவே இதுவும் அனுமதிக்கப்பட்டது குனூத்து நாசிராவில் பார்த்தீங்கன்னா என்ன செய்து குறிப்பிட்டவருடைய பெயரை சொல்லி கேட்பதும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இந்த செய்தியில் பார்க்கிறோம் அப்போ எனவே அதே போன்று இதில் நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் இப்போ இப்போ மக்கா அப்போது காவிர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்போ காப்பிர்களில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்காவில் இருந்து மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காக என்ன செய்கிறது இதுவாக செய்கிறது அப்போ எனவே ஒரு முஸ்லீம் நாட்டுக்காக மட்டும் ஒரு முஸ்லீம் நாடு நெருக்கடிக்குள்ளானால் மட்டும் என்பதும் அல்ல ஒரு சிறுபான்மை நாட்டில் முஸ்லீம்கள் நெருக்கடிக்குள்ளானாலும் என்ன செய்ய முடியும் பிரார்த்திக்கலாம் என்பதற்கு நாம் என்ன செய்யலாம் இந்த ஹரீஸ்லேருந்து சட்டத்தை விளங்கலாம் புரியுதான்னு சொல்கிறது எனவே ஏன்னா அண்டு வந்து ரச இந்த துவாவை ஓதும் போதும் மக்கா அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது எதிரிகளுடைய கட்டுப்பாட்டில் காஃபிகளுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்குது அதேபோன்று இந்த இதில் வல்லாவுடைய தூதர்சன் அவர்கள் குறிப்பாக முதர் என்ற அந்த கோத்திரத்தினரை அவர்களுடைய அந்த பிடியை இருக்குவாயாக என்றும் வல்லாவிடத்தில் அவர்களுக்கு எதிராக ரசுவா செய்கிறாங்க அதேபோன்று அவர்களுக்கு அந்த யூசுஃப் அலை இஸ்லாத்துடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை போன்று அவர்களை பஞ்சத்தை கொண்டு பிடிப்பாயாக என்ற அளவுக்கு அளவுக்குள்ள சொல்லுவாங்க அவர்களுடைய அநியாயங்கள் அவ்வளோ படுமோசமாக இருந்தது அப்போ எனவே வரி சொல்ல வந்து ஒரு மாத காலம் ஓதினாங்கன்னு வருது இவ்வளோ ஒரு மாத காலம் அப்போ எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குனூத்து நாசிலா என்பதை பொறுத்தவரையில் அதாவது அந்த தேவை ஏற்படும் போது அதை ஓதுவது அந்த தேவை முடித்து விட்டால் அந்த தேவை முடிந்து விட்டால் அதை நிறுத்தி கொள்வது புரியுதான் அப்போ இதில் இந்த செய்தியை பார்க்கலாம் ஒரு நாள் சூழ்நாங்க என்ன செய்யலை தொழுகையில் இதை ஓதலை போது அதை பற்றி கேட்கப்படுது அப்படி கேட்கப்பட்ட போது அபூஹுரையர் அதையும் சொல்கிறாங்க அவர்கள் வந்து விட்டார்கள் அவங்களுக்கு தெரியாதா இப்போ சொன்னாங்க யாருடைய பெயரை சொல்லி வாட்ச் செய்தார்களோ மக்கள் செஞ்சிட்டாங்க அதான் அவங்கள அவங்களோட துவாவுடைய பரகத்தின் மூலம் அவங்க வந்துட்டாங்க அல்லாவ்களே பாதுகாத்து கொண்டு வந்து விட்டான் எனவே இந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரம் தொடர்ந்து ஓதுவது என்பதல்ல புரியுதா இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்காக அது ஓதப்படுதோ அந்த பிரச்சனையை நீங்கி விட்டது அல்லா அதை நீக்கி விட்டான் போது என்ன செய்வது அதை நிறுத்தி கொள்வது புரியுது அவன் சொல்கிறது இப்போ செலவங்க வந்து என்ன செய்கிறாங்கடா இப்போ சொல்லுவாங்க ஒரு மாதத்தோடு விட்டுட்டாங்கன்னா மொத்தமாக குணூத்தை விட்டங்க விட்டுட்டு விட்டு விட்டு விட்டதென்று புரிந்து கொள்ளக்கூடாது இல்லைச்சா மொத்தமாக அந்த இபாதத்தை முடிஞ்சு என்று புரிந்து கொள்ளக்கூடாது எந்த பிரச்சனைக்காக ரசல்லாம் ஓதினாங்களோ அது என்ன செய்து விட்டது அது முடிஞ்சு என்பது நாங்கள் இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் நாம் விளங்குகின்றோம் அதே மாதிரி இந்த இந்த துவாக்கள் அல்லாஹும் நஜ்ஜின்ற வார்த்தையும் வருது அல்லாஹும் என்ற வார்த்தையும் வருது அல்லாகும் நஜில் முஸ்தல்லாஃபை இனமினல் மோமினி என்றும் கேட்கலாம் அல்லாகும் அஞ்சில் முஸ்தல்லாஃபை இனமினல் மோமினி என்றும் கேட்கலாம் அஞ்சு என்றாலும் நஜ்ஜி என்றாலும் என்னதான் காப்பா பாதுகாப்பாயாக புரியுதா அந்த பலவீனப்பட்டு கிடக்கும் மோமின்களில் பலவீனப்பட்ட போரை நீ என்ன செய்வாயாக காப்பாயாக என்றது தான் அதனுடைய பொருள் எனவே சொல்லுறாங்க குறிப்பிட்டு சிலருடைய பெயரை சொல்லிவிட்டு அவர் பொதுவாகவும் கேட்குறாங்க குறிப்பிட்டு மூன்று பேரோட பெயரை சொல்கிறாங்க என்ன பொதுவாக மூமின்களில் பலவீனப்பட்டு கிடப்பவருக்காக நீ காப்பாயாக என்றும் அந்த இடம் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அதே போன்று இபுன ஹுசைமார் ஒரு விவாதத்தை நீங்கள் பார்க்கலாம் மனசு மாளிகர்கள் அறிவிக்கிறாங்க இந்த குணுவத்தை பொறுத்தவரையில் இந்த குணுவத்தை எப்படி அமையும் என்றால் ஒன்று என்ன சாதகமாக அமையும் மூமின்களுக்கு சாதகமாக கேட்பார்கள் அதே போன்று எதிரிகளுக்கு பாதகமாக எதிராக கேட்பார்கள் என்பதுதான் இதில் உள்ள வாசம் என்ன கேட்டிங்கடா இப்போ நமது ஊர்களில் பார்த்தீங்களா நமது ஊர்களில் எல்லாம் பார்த்தீங்களா குணூத்து நாசிலாவில் வந்து எதை கேட்க வேணும் என்று தெரியாமல் என்ன செய்கிறாங்கடா இந்த குணூத்தை ஊதுறாங்க அல்லாஹ் மஹதினி பீமன் ஹதை வாஃபினி ஃபீமன் ஆஃபை வச்சவல்லனி ஃபீமன் தவல்லை வபாரிக்லி ஃபீமன் ஆத்தை கினி சர்மாக்கலை இது வந்து சொல்லுவாங்க வித்திரில் ஊதுவதை கற்றுத்தந்த குணூத்து இப்போ இந்த குணூத்துடைய வாசகங்களும் இந்த வாசகங்களை என்ன சொல்லுது நாங்கள் இதில் என்ன கேட்குறோம் முதல்ல அல்லாஹ் மஹதீனா என்ற பண்மையில் கேட்டால் நாங்கள் எங்களுக்கு நேர் வழி கேட்குறோம் எம்மை பொறுப்பேற்றுக் கொள்வாயாகனு கேட்குறோம் அப்படி தானே கேட்குறோம் அதில் அப்போ குணூத்து நாசிரால் நம்ம இதை கேட்கல அது குணூத்து நாசிரான நோக்கம் என்ன சொல்கிறோம் சொல்லுங்கள் ராம்குல்லா குனூத்து நாசிரானில் என்ன இப்போ கரண்டில் என்ன அங்கே என்ன பிரச்சனையோ இப்போ ரசூர்லாங்க என்ன செஞ்சாங்க அங்கே மூன்று பேரை பேரை சொல்லி கேட்குறாங்க அப்போ பிரச்சனை அதுதான் என்ன செய்யுது அதுதான் பிரச்சனை அவங்க அவங்க மூணு பேரும் என்ன செய்யணும் மக்காலருந்து மதினா கோராயணும் அதோடு சேர்த்து பலவீனப்பட்டு மக்கால் பலவீனப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மூமின்களையும் என்ன செய்கிறாங்க அதில் பாதுகாக்குமாறு கேட்குறாங்க புரியுதா அதே மாதிரி எதிராகவும் கேட்குறாங்க எதிராகவும் என்ன செய்கிறாங்க அதில் கேட்குறாங்க முதல் கூட்டத்துக்கு எதிராக கேட்குறாங்க அப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ என்ன பிரச்சனையோ அதைத்தான் துவாக கேட்கணும் கொண்டு ஊர்த்து ஆசிரியரால் அதை விட்டு நாங்கள் பொதுவாக என்ன செய்யலாது அல்லா மஹதி தந்த அல்லா அதை ஓதே இல்லை அது அப்படிதான் சொல்லு இப்போ வந்து இப்போது எங்களோட ஊர்களில் நாட்டில் ஓத சொல்லிருக்கிறாங்கடா என்ன பிரச்சனைக்காக ஓர இப்போ சொல்லுங்கள் ஃபலசீம் பிரச்சனைக்காக ஓத சொல்கிறாங்க அப்போ ஃபலசீம் பிரச்சனைக்காக ஓதுறண்டா அதைத்தான் கேட்க வேணும் அந்த மக்கள் அந்த மக்களுக்காக அந்த மக்களுடைய வீடியோக்காக அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக அதுதான் அந்த துவாலை வர வேண்டிய வாசகங்களை தவிர அதை விட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது பொதுவாக கேட்பது அல்ல புரிதல சொல்கிறது நாம் இந்த அடிப்படையை நாங்கள் இங்கே என்ன செய்ய வேண்டியிருக்குது இந்த இடத்துல நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இப்போ நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் ரசூல் நாங்கள் அந்த குணுவத்தை கேட்கும் அந்த குணுவத்தை கொண்டு வந்த என்ன ஒரு சாரருக்கு சாதகமாக இருக்கும் அப்படினா எதிரிகளுக்கு என்ன செய்யும் அது பாதகமாக இருக்கும் அப்படி இருக்கணும் அது அப்படியாவது அமைய வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் இந்த சில ரசூல்காசவங்க சில நேரங்கள் என்ன செய்திருக்கிறாங்க முனாஃபிக்குகளுக்கு எதிராக நயவஞ்சகர்களுக்கு எதிராக முனாஃபிக்குகளுக்கு எதிராக அவர்களுடைய பெயரை சொல்லி என்ன செய்திருக்கிறார்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் புரியவங்க சொல்கிறது அவர்களுக்கு எதிராக அவங்களோட அநியாயங்கள் அக்கிரமங்கள் என்ன செய்யும் அது எல்லை மீறி செல்கின்ற போதெல்லாம் சொல்லுவாங்க கேட்பாங்க இவ்வாறு கேட்ட செய்திகளும் ஹதீஸ்களை இடம்பெறுது திருமீதி போன்ற நூட்களில் இடம்பெறுகிறது அப்போ இதில் வந்து அதாவது ஒரு குரானுடைய வசனம் ஒரு குரானுடைய வசனத்தை பொறுத்தவரையில் இப்போ லைசலக மினல் அம்ரி ஷெய் உன் ஔய தூபாலேயும் ஔய அதிபகும் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லா இந்த வசனத்தை என்ன செய்தான் அருளினான் சொல்லுவாங்க இவ்வாறு குழுத்தை ஓதுகின்ற போதுஜா சொல்லுவாங்க சில அவங்களை குறிப்பிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக ர அவர்களை சவித்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்த போது அல்லா என்ன செய்தான் இந்த வசனத்தை ஆலயம் பிரானுடைய நூற்றி இருபத்தெட்டாம் வசனம் இந்த வசனத்தை அல்லாஹூர்த்தலாம் இறக்கினான் இப்போ அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை அல்லாஹ் நாடி நான் மன்னிப்பான் அல்லது தண்டிப்பான் என்ற வசனம் இந்த இடத்துல நாங்கள் என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் இப்போ இந்த வசன இந்த வசனம் இறங்கியவுடன் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் குணூர்த்தை ஓது ஓத நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது மொத்தமாக குணூர் நிறுத்தப்படலை நல்லா புரிஞ்சுக்கோங்க இமாம்களில் வந்து இமாம் இமாம் இப்னு ஹுசைமா போன்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது இங்கே ரசூல்தாங்க அந்த வாசகங்களை சொல்கிறத நிறுத்தினாங்க நான் எப்படி புரிஞ்சுக்கொள்ளாங்க எப்படி அறிஞர்கள் அதை விளங்கப்படுத்துகிறாங்க அந்த அந்த வாசகங்களை தான் அவங்க என்ன செய்ல்லாங்க நிறுத்தினாலே தவிர குனூத் மொத்தமாக என்ன செய்யப்பட்டது அதை தடுக்கப்பட்டு விட்டது நிறுத் அப்படி அப்படியில் ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரம் எந்த ஹதீஸ் எந்த ஹதீஸ் சொன்னோம் ஆரம்பத்தில் ரசூல்லா மௌத்துக்கு பிறகு அபூஹரே தான் மணி செஞ்சாங்க மக்களுக்கு தொழுகை நடத்தி காட்டினாங்க ரசூல்லா என்ற வார ஹதீஸ் எடுத்திங்கன்னா பெரிய பலமான ஆதாரம் புகாரில் வார ஹதீஸ் அப்படி அவன் சொல்கிறது அப்போ எனவே பிறகு அது நடைமுறையிலே இருந்தது அப்போ ரசூல் இந்த குரான் வசனம் இறங்கியவுடன் விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சில அவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கொள்கிறாங்கன்னா மொத்தமாக குணூத்து விட்டுட்டாங்க அப்படி அல்ல மொத்தமாக குணூத்து விட ரசூலாங்க எதை விட்டாங்க அந்த குறிப்பிட்ட வாசகங்களை அப்படி சொல்லி கேட்குறது விட்டாங்கன்னா சில செய்த இப்படி சொல்லுவாங்க வந்து இப்போ சில அவங்களுக்கு எதிராக துவா செஞ்சாங்க அல்லாஹ் அவங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்தான் அது அல்லாவுடைய விருப்பத்தில் உள்ளது அல்லாவுடைய நாட்டத்தை உள்ளது அது அவங்களுக்கு சிலவங்க என்ன செஞ்சான் அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கியும் இருக்கிறான் இல்லை அது வந்து அல்லாஹ் வந்து தான் நாடியவர்களுக்கு என்ன செய்வான் ஹிதாயத்தை கொடுப்பான் நேர்வழியை கொடுப்பான் என்பது அல்லாஹ் குர்வானில் குறிப்பிடுகிறான் எனவே நர்மையான சகோதரர்களே அதேபோன்று நாம் இதில் பார்க்கக்கூடிய மற்றொரு விஷயம் தான் இது இந்த தொழுகையில் இது எந்த சந்தர்ப்பத்தில் இது கேட்கப்படும் தொழுகையில் இது எந்த சந்தர்ப்பத்தில் கேட்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கடைசி ரகத்தில் கடை இறுதி ரக்கத்தில் ருகுவுக்கு பிறகு ருகுவுக்கு முன்னால் கேட்குற சில செய்திகளும் இருக்குது கடைசி இரக்காலத்தில் ருக்குவுக்கு முன்னால் கேட்கக்கூடிய அப்படியான அறிவிப்புகளும் இருக்கிறது ஆனால் இதில் மிக பலமானதாக பிரபலமானதாக வருது என்னதான் உக்கு முன்னால் கேட்குறதுக்கும் அனுமதி என்னது அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்குது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவேன் இப்போ இதில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்ததாக ஒரு விஷயம் நாங்கள் இதில் பார்க்கலாம் அதாவது இமாம் இபுனு ஹஜர் ரஹிமுல்லா அவர்கள் இமாம் இபுனு ஹஜர் ரஹிமுல்லா அவங்க சொல்கிறாங்க அதாவது தொழுகையில் வந்து பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிக முக்கியமான இடம் எது சுஜித் அப்படிதானே தொழுகையில் ஒரு அடியான அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் இது சுஜூத் அப்போ சுஜூதில் கேட்கக்கூடிய துவா அல்லாவு இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அங்கீகரிக்கப்படும் அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ இந்த துவா ஏன் ருகுவுக்கு பிறகு இது கேட்கப்படுகிறது இது ஏன் ருக்குவுக்கு பிறகு கேட்கப்படுகிறது என்பதற்கு அவங்க விளக்கம் அளிக்கும்போது சொல்கிறாங்க அதாவது இமாம் கேட்கும்போது மாமூம்களும் அதில் என்ன செய்து கொள்ள வேண்டும் அதில் இணைந்து கொள்ள வேண்டும் புரிதாக சொல்கிறது என்ற அடிப்படையில் இமாம் வந்து இந்த குணூத்தை வந்து சப்தமாகத்தான் கேட்பார் அப்படி தான் இப்போ இதில் உள்ள வாசகங்கள் எல்லாம் சொல்கிறாங்கண்டா அவங்க கேட்ட வாசகங்கள் எல்லாம் பின்னால் உங்களுக்கு தெரியுதுன்னா இப்படி தான் கேட்டாங்க சப்தமாகத்தான் கேட்டாங்க சப்தமாகத்தான் அதை அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் எனவே அதில் பின்னால் உள்ள மவுமுகலும் என்ன செய்யணும் அதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அதில் உள்ள நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையும் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் புரியுதா அதே மாதிரி பின்னால் உள்ளவங்க ஆமீன் சொல்லலாம் ஆமீன் சொல்லுவாங்க என்பதற்கும் ஹதீஸில் ரிவாயத் இருக்கிறது இந்த இந்த குனூத்து நாசிராவை பொறுத்தவரையில் அதுக்கு ஆமீன் சொல்வதற்கான வா அந்த ஹதீஸ்களும் இதில் இருக்கின்றன அதே மாதிரி நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஷேஹுல் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் ஷேஹுல் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹிமுல்லா அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க அல் குனூத்து மஸ்னூனு இந்த நவாசிரன்னு சொல்கிறாங்க அது குணூத்து மஸ்னூனும் இந்த நவாஸ்கள் அதாவது குழப்பங்கள் நெருக்கடிகள் வரும்போது அந்த அந்த குணுவத்தை ஓதுறது என்பது ஒரு சுண்ணா ஏன்னா இந்து சிலரை பார்த்தீங்கன்னா அதை மிதாண்டு பேசுகிறாங்க புரியுதவன் சொல்கிறது அதை எப்படி பேசுகிறாங்க அப்போ என்ன இந்த அடிப்படைகளை தெரியாமல் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அவசரமாக என்ன செய்கிறாங்க ஒரு அச்சம் இல்லாமல் எப்படி பேசுகிறாங்க மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை பேசும்போது மிகவும் என்னது அது அது தொடர்பாக உள்ள விடயங்கள் நன்றாக ஆராய்ந்து தான் பேச வேண்டும் அல்லாவுடைய தூதர் சஹாபாக்கள் இமாம்கள் அறிஞர்கள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ற விஷயங்கள்லாம் பார்க்கவே முழு தலைமையில சொல்கிறாங்க இந்த நவாசில் என்ன ஏதாவது நெருக்கடிகள் வரும்போது இதை ஓதுவது என்பது என்ன சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதாவது வஹாதல் கவுலு ஹுவல்லதி அலஹி ஃபு அஹ் அஹலில் ஹதீஸ்ன்றாங்க அதாவது புகாக்கள்ல ஹதீஸ் கலையுடைய ஹதீஸ் கலையுடையவர்கள் ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படிதான் சொல்றது மார்க்க அறிஞர்கள் புக்காக்கள் அதுவும் யார் எந்த அவங்க அருள் ஹதீஸ் ஹதீஸ் கலையில் உள்ள அறிஞர்களுடைய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு முக்கிய சொல்றாங்க இது ஹுலஃபா உர் ராசிதீன்களுடைய வழிமுறையாகவும் இருக்கிறது ஹுலஃபா உர் ராசிதீன்கள்னா யாரு அபுபக்கர் ரதி அல்லாமும் உமர் ரதி உஸ்மான் அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க என்னது சுண்ணாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வழி சென்ற எனது ஹொலஃபாக்களுடைய ராஷ்டிர வழிமுறை செய்யும் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் என்பதெல்லாம் ஹதீஸ் எனவே அவர்களுடைய வழிமுறையாக இது இருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே எப்படி தெளிவாக அறிஞர்கள் என்ன செய்வாங்க குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ்கள் நாங்கள் பார்க்கும்போது அதாவது எல்லா ஐவேலை தொழுகையிலும் என்ன செய்யப்பட்டு இதை இது என்ன செய்யப்பட்டிருக்க ஓதப்பட்டிருக்கு அதிகமான ரிவாயத்துக்கள் நாங்கள் இதில் பார்க்கும்போது ஃபஜ்ருடைய தொழுகையில் கூடுதலாக ஓதப்பட்டிருக்கின்ற ரிவாயத்துக்கள் வருது புரியவன் சொல்கிறது ஃபஜருடைய தொழுகை கண்டு தனியான ஒரு குணூத்து கிடையாது இப்போ இமாம் இபுல் கையும் இப்ராஹிமுல்லா அவங்க சொல்லும் போது கூட என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது ரசூலுல்லவங்க வந்து இந்த குணூத்து நா நாசிலாவை பொறுத்தவரையில் அந்த பிரச்சனை வரும்போது அது நெருக்கடிகள் வரும்போது ஓதுவாங்க அது முடியும் போது என்ன செய்வாங்க அதை விட்டுருவாங்க அதாவது வளம் தனியான அப்படியான ஒரு குழு தல்லை அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது ஃபஜ்ருக்கென்ற ஒரு தனியான குழு அப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்றத அவர் தனது ஜாதுல் மாதன் உள்ள குறிப்பிடுகிறார் எனவே அந்த அடிப்படையில் இந்த குணுவை தான் ஓதிக்கிறாங்க சொல்லலாம் புரியுதவன் சொல்கிறது சில நேரங்களில் ஒரு தொலைகை ஒரு தொழுகையில் ஓதுவாங்க இன்னொரு தொழில ஓத மாட்டாங்க ரெண்டு மூணு தொழுகையில் ஓதுவாங்க அப்படி பல ரிவாயத்துக்கள் அதில் இடம்பெறுவதை பார்க்குறோம் ஏன்னா பல நிகழ்வுகள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எழுவது சஹாபாக்கள் கொல்லப்பட்ட செய்தி எழுபது சகாபாக்கள் பீர் மவுனான்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்க ஏமாற்றப்பட்டு எங்கள இந்த கூட்டத்தினுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி அழைத்து செல்லப்பட்டு அவங்க குறாக்கள் அந்த எழுபது பேர் யாருண்டா குரானை மரணமிட்ட குரானை நன்றாக நன்றாக ஓதக்கூடியவர்கள் பகலில் வந்து அவங்க விறக வெட்டி உழைத்து இரவில் நின்று வணங்கக்கூடியவர்கள் என்ற எழுவது பேர் எழுபது பேரை கொண்டு போய் செஞ்சார்கள் கொன்றார்கள் புரிதவனு சொல்கிறது அப்போ ரசூல்லாங்களே இது மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தியது ஸ்தாவுடைய தூதருக்கு அவர் மிகப்பெரும் கவலை ஏற்படுத்திய செய்தி அப்போ அவர்களுடைய அந்த இந்த இந்த அநியாயத்தை செய்வோடைய அந்த ஒவ்வொரு கோத்திரத்துடைய பேரை சொல்லி ரசுல்லாங்கன்னு செய்தார்கள் அவர்களுக்கு எதிராக துவா செய்தாங்க என்பதையும் நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸ்களில் பார்க்குறோம் அப்போ எனவே நிறமையான சகோதர்களே அப்போ இந்த அடிப்படையில் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்து வந்ததில் இன்னொரு கருத்து வேறுபாடு என்ன வருதுன்னு சொன்னால் சுண்ணத்தான தொழுகைகளில் வந்து இந்த குணூத்து ஓதலாமா ஓதலாமான்னு சொன்னால் சுண்ணத்தான தொழுகையில் வந்து இதை ஓதுவதற்கான அடிப்படைகள் இல்லை ஜவ் நவாஃபில் வலா யக்னூத் ஃபீஹா என்பது தான் அதே மாதிரி ஜும்மாவுடைய தொழுகையில் இதை ஓதலாமா ஜும்மாவுடைய தொழுகையில் குனூர்து நாசிலா ஓதலாமா என்பதை பொறுத்தவரையில் இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இதில் இருக்கிறது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அறிஞர்களில் அதாவது ஷேக் ஹிஸ்னா விபுனு தைமியா இமாம் இபுல் முன்தீர் போன்றவங்க சொல்கிறாங்க ஜும்மாவில் ஓதப்பட மாட்டாது நினைச்சா இதுதான் இதில் பலமான கருத்தாகவும் இருக்குது ஏன்னா அல்லாவுடைய தூதரில் சஹாபாக்கள் அப்படி ஜும்மாவில் ஓதியதாக எந்த ஒரு செய்தியும் செய்யலை வராத காரணத்தால் இமாம் விபுன் அப்துல் பர்ரும் தனது அல் இஷ்டித்கார் என்ற நூலில் சொல்லும்போது அவ்வாறு சஹாபாக்கள் இந்த குணுவத்தை ஜும்மால் ஓதியதுக்கு எந்த ஒரு சான்றும் இல்லை என்றதை சொல்கிறாங்க புரிதாக சொல்கிறது இந்த அடிப்படையில் இதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது அதே மாதிரி இந்த குணுவத்தை வந்து அறிஞர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் சுருக்கமாக இதை ஓத வேண்டும் இதை என்ன செய்யணும் சுருக்கமாக தேவைக்கின்றது என்ன பிரச்சனை அதை மட்டும் தான் சொல்லுவாங்க அந்த வாசகங்கள் எடுத்து பாருங்கள் மூன்று பேரை பேரை சொல்கிறாங்க பேரை சொல்லி அவங்கள பாதுகாக்குமாறு சொல்லிவிட்டு அந்த முதல் கோர்த்துகிறதுக்கு எதிராக அந்த கேட்ட வாசகங்கள் தான் அதில் வருது அந்த வாசகங்கள் வருகிறது அப்போ இது வந்து இந்த குழுமத்தை பொறுத்தவரையில் இது வந்து நீளமாக இப்போ உதாரணமாக இதை பற்றி கேட்கப்படுது யார்கிட்ட அனசலாம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது அப்போ அவங்க சொல்கிறாங்க யசீரன் யசீரன் என்ன சிறியதாகத்தான் ஓதினாங்க அப்போ எனவே அதில் உள்ள அந்த என்ன தேவையோ அந்த தேவைகளுக்குரிய வாசகங்களை மட்டும்தான் என்ன செய்ய வருது இதில் ஓத வேண்டியதாக ஓத வேண்டும் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ளும் இந்த ஹதீஸனாக முஸ்லீமில் பார்க்கலாம் அதேபோன்று நாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னோம் இன்னொரு விஷயம் என்னவென்றால் அது ஒரு குஃபரான ஒரு நாடாக இருந்தாலும் அதுங்க அங்குள்ள முஸ்லீம் நெருக்கடிக்குள்ளாக இருந்தால் என்ன செய்யலாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம் என்பதற்கு நாங்கள் ஆரம்பத்தில் எந்த ஹதீஸ் ஆதாரமாக சொன்னோம் உங்களுக்கு எந்த ஹதீஸாக சொல்கிறது அந்த மக்களால் வந்து நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருந்தாங்களே அப்போ அவங்களுக்காக சொல்லுவாங்க ஓதிய அதை அதை நாங்கள் இதில் ஆதாரமாக பார்த்தோம் சரி அப்போ எனவே இவ்வாறாக அருமையான சகோதரர்களே இந்த குனூத்து நாசிலா தொடர்பான சில செய்திகளை நாம் இன்றைய இந்த வகுப்பினூடாக நாம் என்ன செய்தோம் அறிந்து கொண்டோம் எனவே அந்த அடிப்படையில் இன்ஷாலாம் இன்றைய வகுப்பு நாம் இத்தோடு என்ன செய்து கொள்வோம் நிறைவு செய்து இதில் வந்து கைகளை உயர்த்துவது சம்பந்தமாகவும் ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குது கைகளை உயர்த்துவது உயர்த்துவதற்கும் ஆதாரம் இருக்கிறது அதே போன்று பின்னால் உள்ளவங்க ஆமீன் சொல்வதற்கும் அதில் என்ன செய்து ஆதாரங்கள் ஹதீஸ்களில் இருக்கின்றன என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த குறிப்பிட்ட ஒரு பிரச்சினையை வரும்போது ஓதுகிறது அது முடிந்தால் என்ன செய்வது அதை நிறுத்தி கொள்வது என்பதும் அதே மாதிரி இதில் இந்த குணத்தில் வந்து ஆரம்பத்தில் நல்லா புல்கிறது நபி மீ செலவாத் சொல்கிறது என்ற அப்படியான வாசகங்களும் கிடையாது நேரடியாக அந்த அந்த விஷயத்தை ஓதுகிறது என்பது தான் அறிஞர்கள் அந்த ஹதீஸ்களை வச்சு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது